பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற சிறுபான்மையினரின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் சமூகத்தில் நடக்கும் அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எதிராக ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கும் அமைப்பை ஜார்க்கண்டில் தடை செய்திருக்கிறாங்க அப்படின்றத பொதுவாக பார்க்காம ஆர்எஸ்எஸோட அஜெண்டா இருக்கலையா, இந்தியா என்பது இந்துக்களின் நாடு, இஸ்லாம் மக்களே வெளியேறு, அந்த அஜெண்டாவின் முதற்கட்ட சரியான பாதையை அவங்க காலை, அதாவது அவர்களுக்கு சரியான பாதையை முதலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் தான் பார்க்கணும். ஆக இந்துத்துவ பயங்கரவாதிகளை வேறறுக்கும் முயற்சியில், வேறறுப்போம் என்ற உறுதியில் அனைத்து ஜனநாயக முற்போக்கு அமைப்புகளும் தோழர்களும் மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொடர்ந்து சிறுபான்மையினர்களுக்கான மக்களின் உரிமைகளுக்காக அனைத்து போராட்டங்களிலும் அனைத்து அடக்குமுறைகளிலும் எதிர்த்து அனைவருடனும் கரம் கோர்க்கும் ஒரு அமைப்பாக பொதுநலமானவர் எழுச்சியக்கம் என்றுமே இருப்போம் என்று கூறி, எங்கள் குரல் வலையை உங்கள் கை நசுக்குகிறது என்றால் உங்கள் கையை விடுவிக்க முயற்சிப்போம், ஒருவேளை உங்கள் கையை விடுவிப்பது கடினமாக இருக்கும் என்றால் அதை வெட்டவும் துணிவோம் என்று கூறி வாய்ப்பளித்த மிக நன்றி குறிப்பிடுகிறேன். வைரமுத்தன் இருக்காரு, அவருக்கு ஒரு தேவையில்லாத வேலை. அவங்க அம்மாவுக்கு உங்க மலோட போய் வைத்தியம் பார்த்தா கேட்கலாம். இப்ப நான் கேட்கிறேன், திருப்பி அவங்க ஆத்தாளுக்கு உங்க ஆத்தாள போய் பிரசவம் பார்த்தா? அடியே வேட்டியை முடிச்சு கேட்டவங்க ரவுடி இல்லடா. நல்லா சினிமா போய் நின்னா ஒரு பொம்பளை கெடுத்தா 400,000 ரூபாய் பரவாயில்லையா? நீ இப்ப போன யாரையா கெடுத்து பாரு, குறுக்குறான பாக்குற 400,000. 5 அறிவு கொண்ட நாய்க்கு தெரியும்போது 6 அறிவு கொண்ட ராதாரவிக்கு தெரியாதா? கட்சி ஆரம்பிச்சுறேன்னு சொல்றான் பாரு, அவனெல்லாம் கூப்பிட்டு வந்து குனிய வச்சு ஒருத்த பேச மாட்டான் இதை பற்றி.